நம்ம எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் அதற்கு அடிப்படை என்ன வேண்டும் கேட்டால் வேத வார்த்தையினுடைய வேத வார்த்தையை கொண்டுதான் எந்த காரியத்தையும் தொடங்க வேண்டும். அது திருமணமாக இருந்தாலும் சரி, பிள்ளை பெறுகிறதா இருந்தாலும் சரி, அல்லது எந்த வேலையை நாம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு வேத வார்த்தை தான் நமக்கு, அதை வைத்து தான் ஆரம்பிக்க முடியும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறேன், ஆதியாம் யாத்திராவும் ரெண்டாம் அதிகாரத்தில் மோசையை பற்றி சொல்ல வசனம். யாத்திரா புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம், இங்கே மோசையை குறித்து வாசிக்கிறோம். அவன் சின்ன குழந்தையாய் இருந்த காலம், அந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே பெருகி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அந்த பெருக்கத்தை எப்படி தடுப்பது அப்படின்னு சொல்லி பார்வோன் யோசித்தான். அப்படி யோசிக்கும் பொழுது சாத்தான் அவனுக்கு கொடுத்த ஐடியா என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா பிறக்கிற எல்லா பெண் ஆண் பிள்ளைகளையும் என்ன செய்யணும், நதியிலே போட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை சொல்வான். நைல் நதி என்பது எகிப்து நாட்டிலே ஓடுகிற மிகப்பெரிய நீளமான நதி அது. ஆகவே யார் வீட்டிலே ஆண் குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தை என்ன செய்யணும், அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக. ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டால், அப்படி செய்தார்கள் சில நேரங்களில். ஆமாம், அடிப்படையிலே அதாவது மருத்துவ சிகிச்சைகளிடத்திலேயே முதல்ல அவன் சொல்வான், முதல்லே அந்த குழந்தை பிறக்கும்போதே என்ன செய்யுங்கள் அப்படின்னு கேட்டால், அந்த ஒன்றாம் அதிகாரம் 16 வசனத்தை பாருங்கள். யாத்திரா 1:16 வசனத்தில் எகிப்தின் ராஜா வந்து அந்த சிப்பிரால் பூவால் அப்படிங்கிற அந்த ரெண்டு மருத்துவச்சிகளோட பேசி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பேர் யாரும் வைக்கிறதில்லை, நல்ல பேர் சிப்பிரால் பூவால். இப்போ நம்ம நிறைய வாயில் நுழையாத நிறைய பேரை வச்சுக்கிட்டுருக்குறோம் இங்கிலீஷ் பேரை. ஆனால் இந்த ரெண்டு மருத்துவச்சிகள் பாருங்கள், அற்புதமான தேவனுக்கு பயந்த சகோதரிகள். அது யாருன்னு தெரியல, அவங்க இஸ்ரேல் பெண்களா அல்லது என்னன்னு தெரியல, முதல்ல இஸ்ரேல் பெண்களாக இருக்கலாம். என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க பிரசவம் ஆகிற அப்போல்லாம் பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் கிடையாது, வீடு தான் இருக்கும். வீட்டில் பிரசவிக்கும் பொழுது குழந்தை வெளியில் வரும்போதே ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன, அந்த குழந்தையை கொலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. பெண் பிள்ளையாக இருந்தால் பரவாயில்ல விட்டுருங்க, ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தையை நீங்கள் கொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க எகிப்தின் ராஜா. ஆனால் பாருங்கள், அந்த ரெண்டு சகோதரிகள் அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கு பயந்ததினாலே பார்வனுடைய கட்டளையை மீறுகிறது என்பது அந்த நாட்களிலே சாதாரண விஷயம் அல்ல சகோதர சொல்லி, அது மிகப்பெரிய விஷயம். பார்வனுடைய கட்டளையை மீறிட்டு நீ உயிரோடு இருந்துருவியா, நீ இந்த பூமியில் வாழ்ந்துருவியான்னு கேட்டால் வாழ முடியாது. ஆனால் இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அதை அவர்கள் செய்யவில்லை, அவர்கள் அதை செய்யவில்லை. ஆகவே அவர்கள் ஆண் பிள்ளையெல்லாம் உயிரோடு காப்பாற்றினார்கள். அப்படி காப்பாற்றினபடினாலே ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால், அந்த 21 வசனத்தை பாருங்கள், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். பாருங்கள், தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர்கள் பயந்ததினாலே அவர்கள் அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தேவன் என்ன செய்தார், அவர் ஆசீர்வதித்தார். ஆக இப்படி மொத்த கருத்தில் எப்படியோ ஆண் பிள்ளையெல்லாம் தப்பித்து விட்டார்கள். இப்போ இது பார்த்தான், இதை வந்து அவங்க டாக்டராக இருக்கிறதுனாலையோ என்னமோ அவன் பார்வோன் என்ன செய்ய முடியலன்னு கேட்டால் அவர்கள் ஒன்றும் பண்ணலை. அதனால் அவர் என்ன செஞ்சான்னு கேட்டால், எங்கெல்லாம் ஆண் பிள்ளைகள் இருக்கிறதோ ஆண் பிள்ளைகள் என்ன செய்யணும், நதியில் கொண்டு போய் போட்டணும். எங்காவது பசங்க விளையாடிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான் கட்டில் போட்டேன். அதனால் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டால், ஆண் பிள்ளைகள் பிறந்தபோது கொண்டு என்ன செஞ்சாங்க, நதியில் போட்டாங்க.
அந்த சரி இந்த சிஸ்டம் எதற்காக ஏன் இப்படி ஒரு பிரச்சனையை இது கிளப்புனாங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்டால் ஏன் சாத்தான் இந்த திட்டத்தை வைத்தான் ஏன் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட வேண்டும் என்ற திட்டத்தை எப்படி கொடுத்தான் அப்படின்னு கேட்டால் ஏன்னா இந்த இந்த ஆண் பிள்ளைகள் பிறக்கிற இந்த காலத்தில் தான் யார் பிறக்கிறார்கள் மோசே பிறக்கிறான் இப்போ மோசையும் கொண்டு போய் அவனையும் நதியில் போட்டுட்டாங்கன்னு சொன்னால் இந்த திட்டம் என்ன செய்யணும் தேவனுடைய திட்டம் செயலாக்கம் வராது என்ன திட்டம் இப்போ மோசையை கொண்டு தான் தேவன் எகிப்து ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார் இந்த இரட்சகனை கொன்று விட்டால் குழந்தையாயிருக்கும் போதே கொன்று விட்டால் தேவனுடைய நோக்கம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அந்த மோசை பிறக்கிறதுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டான் சாத்தான் எப்படி இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து குழந்தையாயிருக்கும் போதே கொல்ல வகை தேடினான் சாத்தான் ஆமாம் நீங்கள் நினைக்கிறீர்களா நம்முடைய பிள்ளைகளை சிறு பிராயம் தொட்டே சாத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் கண் வைத்து கொண்டே இருக்கிறான் ஒரு தேவனுக்கு பயந்த தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு குழந்தை வளர்வான் என்று சொன்னால் அந்த குழந்தையை குழந்தையாக இருக்கும் பொழுதே கொன்று விட வேண்டும் என்று அவன் என்ன செய்வான் அவன் முயற்சி பண்ணுவான் ஆமாம் ஆகவேதான் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வது பிள்ளைகளுக்காக ஏன் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அப்படின்னு கேட்டால் தேவன் அந்த பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார் இந்த சாத்தானுடைய தாக்குதலிலிருந்து ஆகவே எகிப்து ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு ஒரு இரட்சகன் எழும்பிவிடக்கூடாது அப்படிங்கிறதான் சாத்தானுடைய எண்ணம் அதனால் இப்போ அந்த திட்டத்தை எப்படிங்க மாற்றுறது எப்படின்னு மாற்றுறதுன்னு கேட்டால் எல்லா குழந்தைகளையும் சாகடிங்க அப்படின்னு சொல்லி இப்போது அப்படி எத்தனை குழந்தைய போட்டாங்களோ தெரியல எத்தனை குழந்தை இஸ்ரேல் ஜனங்கள் போட்டாங்களோ தெரியல அப்படி ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு லேவி குடும்பத்தில் ஒருத்தனுக்கு என்ன செய்தான் அப்படின்னு கேட்டால் அவன் ஒரு கல்யாணம் பண்ணுறான் இப்போ கல்யாணம் பண்ணாவே அவங்களுக்கு இருக்கிற பெரிய பாடு என்ன அப்படின்னு கேட்டால் பிறக்க போகிற குழந்தை பெண் குழந்தையாக இருந்துட்டான் பரவாயில்ல அப்படின்னு நினச்ச காலம் அது பெண் குழந்தையாக பிறந்தா பிறக்கிறது அஞ்சுமே பெண்ணாக பிறந்துட்டான் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்றைக்கி பெண் குழந்தையை கொள்கிறாங்க நம்மாளுங்க ஆனால் அந்த காலத்தில் பெண் குழந்தை பிறந்தால் சந்தோஷம் ஏன்னா ஆண் குழந்தை பிறந்தால் தங்களோட கையிலே தங்களோட குழந்தையை கொண்டு என்ன செய்யணும் நதியில் போட்டுறணும் அப்போது கல்யாணம் பண்ணுறாங்க யார் மோசையோட அப்பா அம்மா அவள் கர்ப்பவதியாகி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் ரெண்டாம் வசனத்தில் ஒரு குழந்தையை பெற்றாள் அந்த குழந்தை அது யார் அது மோசையை பெற்றபோது அந்த குழந்தையை பார்த்த உடனே இப்போ வேத வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்கிறது அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தால் அந்த மோசே பிறந்தபோது அவ்வளவு அழகான பையனாக இருந்தான் இப்போ பழைய ஏற்பாட்டில் இப்படி இதெல்லாம் தேவனுடைய வழிகள் சகோதர சுவாரிகளே தேவனுடைய வழிகள் இது ஏதோ அழகு தான் பெருசுன்னு வேதம் சொல்லுது அப்படின்னாலும் எடுத்துக்காதீங்க இந்த புதிய ஏற்பாட்டில் அழகு அதே பழைய ஏற்பாட்டில் தான் எழுதப்பட்டிருக்கிறது சௌந்தரியம் என்னது சௌந்தரியம் வஞ்சனது அழகும் வீண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தேவன் ஏன் மோசேக்கு அதிக அழகை கொடுத்தார் அப்படின்னு கேட்டால் அதை வைத்து அவனை குறித்து அவனுக்குள்ளாக ஒன்று செய்வதற்கு அல்லது அவனை காப்பாற்றுவதற்கு இந்த பெற்றோருக்கு ஏதாவது ஒரு உணர்வு உண்டாக வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மானால் அவங்க மோசையோட அம்மா பேர் என்ன அது யாருக்கு தெரியும் மோசையோட அம்மா பேரெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் மோசையோட அம்மா பேர் என்ன அது எங்கேயோ இன்னொரு இடத்துல இருக்கும் ரெக்கபோத்து நம்ம இல்லை அம்ரா என்னது என்ன யாத்திராவும் 6:20 அவங்க அம்மா பேர் தெரியலன்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோமே எத்தனை வசனம் அம்ராம் தன் அத்தையாகிய யோகோபெத்தா யோகோபேத்தை விவாகம் பண்ணினான் அவனுக்கு ஆரோனையும் மோசையும் பெற்றாள் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த இவள் என்ன செய்தாள் அப்படின்னு கேட்டால் எதுவும் இந்த பையன்கிட்ட அழகு அப்படிங்கிறத அவளுக்கு தெரிந்தது அதுதான் அதுதான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவன் ஜனங்களை வழி நடத்தது அப்படி தான் ஆனால் புதிய ஏற்பாட்டிலேயோ அப்படி இல்லை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து நமக்கு வேறொரு கண்களை தருகிறார் அது வந்து அழகாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அல்ல வேறொரு கண்கள் நமக்கு வேண்டும் இந்த மோசையோட அம்மாவுக்கு ஒரு கண் இருந்தது இந்த பையன் அழகாக இருக்கிறானே என்ன வேறு பையங்களாம் அழகாக இல்லை எல்லோரும் அழகாக தான் இருந்தாங்க
ஆனால் ஏதோ ஒரு ஒரு விசேஷமான ஒரு பிரகாசம் இவங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி, நான் இவனை கொலை செய்ய மாட்டேன், நான் இவனை நதியில் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி 3 மாதம் என்ன செஞ்சிட்டான், 3 மாதம் எங்கே வச்சு ஒழிச்சாலோ தெரியல, கட்டில் கடியை வச்சாலோ பரனில் வச்சாலோ எப்படியோ இந்த பயலை வச்சு 3 மாதம் பாதுகாத்துட்டான். அப்புறம் இவன் கத்து என்ன செய்யுது, இது யாரும் பயங்கத்துற மாதிரி தெரியுது, இப்போ நைட்டெல்லாம் கத்திகிட்டே கிடக்க குழந்தை கத்துற மாதிரி தெரியுது அப்படின்னு எவனோ அதை போட்டு கொடுக்குறதுக்கு ஆளுங்க நிறைய இருப்பாங்களே. மொத்தத்தில் 3 மாதம் ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் முடியல, அதுக்கப்புறம் அவளால் தாங்க முடியல. ஆண்டவரே, நான் நதியில் போட மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு நாணல் பெட்டியை, 3வது வசனத்தில் அவள் அதற்கப்புறம் ஒரு ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதில் பிசினும் கீழும் பூசி, அப்படின்னா பிசினும் கீழும் பூசி விட்டால் அந்த நாணல் பெட்டிக்குள்ள தண்ணி உள்ளே போகாது, அது தண்ணியிலே மிதந்துட்டு போனாலும் தண்ணி உள்ளே போகாது. அதனால் அப்படி ஐடியா பண்ணி, சரி நான் தான் வளர்க்க முடியல, ஆனால் நான் இவனை கொல்ல மாட்டேன், இவனை நதியில் விட்டுறேன், அது எப்படியோ போட்டும், என்ன எனக்கு இந்த பாகம் வேண்டாம், ஆனால் அவனை குறித்து எனக்கு ஒன்று தோணுது, அது எதுவும் அவன் விசேஷமானவன் அப்படின்னு தோணுது அப்படிங்கிறது மட்டும் அவளுக்குள்ளே இருந்தது. அந்த சகோதரரிலே நம்முடைய பிள்ளைகளை குறித்து அப்படிப்பட்ட விசுவாச கண்கள் நமக்கு வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இந்த பிள்ளைகளிடத்திலே ஒரு விசேஷமாக இருக்கிறது. அவன் ஒரு நாளிலே ஆண்டவரை பின்பற்றுகிற சீசனாய் வளருவான். பாருங்கள், திமோத்தியை பெற்ற தாய் அவள் என்ன செய்தாலும் கேட்டால், திமோத்தி பிறந்தபோது அவளுக்கு ஒன்று தெரிந்தது, திமோத்தியை பார்க்கும்போதெல்லாம் அவள் ஒன்று நினைத்தாள், இந்த பையன் இவனை நான் நல்லபடியாக வளர்க்கணும், ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நாம் பார்க்குறோம், பவுல் அப்போஸ்தலனுக்கு பிறகு திமோத்தி பெரிய அப்போஸ்தலனாய் மாறினான். அப்போது ஒரு பெரிய அப்போஸ்தலனுடைய ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்கிறது, ஒரு தாயுடைய விசுவாசத்திலே, ஒரு தகப்பனுடைய விசுவாசத்திலே, ஒரு தகப்பனும் தாயும் தங்கள் பிள்ளைகளை பார்க்கிற விதத்திலே தான் அது ஆரம்பிக்கிறது. நாம் சும்மா என் பையன் டாக்டர் ஆவானா இன்ஜினியர் ஆவானா அப்படின்னு இந்த கணக்கு தான் போட்டுக்கிட்டு தெரியுறமே தவிர, மொத்தத்தில் நான் வயசானா நான் ஒர்க்ஷாப்பை சாத்திட்டேன்னா என் பையன்தான் எனக்கு சோறு போடணுங்க, அதுக்காகத்தானுங்க நான் படிக்க வைக்கணுங்க அப்படின்னா, இந்த குப்பையான தரிசனங்கள்லாம் எதற்கு சகோதர சொல்லு, இவைகள்லாம் குப்பைகள், இந்த தரிசனங்கள்லாம் எதற்கு நமக்கு, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்முடைய தரிசனமோ, என்னுடைய பையனை பார்க்கிறேன், அவனை குறித்து நான் என்ன தரிசிக்கிறேன், அவன் ஒரு நாளிலே தேவனுடைய இயேசுவின் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் சீசனாய் மாறி அவன் தேவன் இந்த பூமியிலே கட்டுகிற திருச்சபைக்கு ஏதோ ஒரு விதத்திலே பிரயோஜனமாய் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட தரிசனம். எனக்கு சோறு போடுவானா, என்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவானா, என்னை வந்து அங்கே படுக்க வைக்கவானா, இங்கே இந்த குப்பையெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்போ இந்த தரிசனத்தோடு, அந்த தரிசனம் தான் நம்முடைய தரிசனமாக இருக்க வேண்டும். மோசையுடைய அம்மாவுக்கு அவள் இருந்ததுபடினாலே அவள் என்ன செய்தாலும் கேட்டால் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் நதியிலே விட்டு விட்டார்கள். தேவன் பாருங்கள் சகோதர சொல்லே, தேவன் நம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார். இதிலிருந்து தான் பெற்றோர்களுடைய நம்முடைய அளவை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ நாம தான் போட்டு பிள்ளையை பாதுகாக்கிற மாதிரி கண்ணு பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறோம். இல்லை, இப்போ மோசையை பாருங்கள், வளர்க்க முடியல, இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியல, இப்போ நதியில் விட்டாச்சு, இப்போ அது யார் பார்க்குறது, யார் அதை எடுக்கிறது அப்படின்னு இருக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தை பாருங்கள். தேவனுடைய திட்டமோ, யாரை கொண்டு போய் வைக்கிறார் அவர், அங்கே அந்த பார்வோனுடைய குமாரத்தை என்ன செய்தால், அவளுக்கு வீட்டில் குளிக்கிறதெல்லாம் பிடிக்காது, வீட்டில் குளிக்கிறதுக்கு நான் போய் ஆற்றுல தான் நான் குளிக்க போவேன் அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்தாள், அவள் வந்தால் பாருங்கள், ஆச்சரியம் பாருங்கள், தேவனுடைய நடத்துதலெல்லாம் பாருங்கள். அப்படி வரும்பொழுது அந்த பெட்டி வந்தது, அவள் என்ன செய்தாள், அதை அந்த பெட்டி போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த பெட்டி திறந்து பார்த்தபோது மோசை என்ன செய்கிறான், வழக்கம் போல் அழுதான், வழக்கம் போல் வீட்டில் அழுதுட்டு இருக்கிற மாதிரி அழுதான். அழுததை பார்த்த உடனே அந்த எபிரே, அதாவது எகிப்தியருக்கு எபிரேயர்கள் அருவறுப்பானவர்கள். அதனால தான் சகோதரர்களே, தேவன் என்ன செய்தார்ன்னு கேட்டால், இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக 430 வருஷம் ஏன் எகிப்தில் கொண்டு போய் வச்சார் அப்படின்னு கேட்டால், கானான் தேசத்திலே வச்சிருந்திருக்கலாம் அல்லவா,
அப்படின்னா, இல்லை கானான் தேசத்தில் வச்சுருந்தா நீ கெட்டு போயிடுவ, கானான் தேசத்தில் அவங்கள வைக்கல, வச்சுருந்தா இவங்க தான் சம்மந்தம் கலந்துருவாங்களே, யார் மற்ற ஆளுங்க, மற்ற ஆளுங்க நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்க அப்படின்றாங்க. ஆனால் எகிப்தியர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, எகிப்தியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை திருமணம் செய்ய மாட்டார்கள். அதனால் ஆண்டவர் என்ன பார்த்தார்னா, 430 வருஷம் இவர்களை பாதுகாக்கணுமே, பாதுகாப்பதற்காகத்தான் அவர் எகிப்திற்கு அவர்களை கொண்டு போக வைத்தார், எகிப்திற்கு அவர்கள் போனார்கள். இது தேவனுடைய பெரிய அனந்த ஞானம். ஆகவே இப்போ இருக்கிற பெரிய அனந்த ஞானம் என்னென்னு கேட்டால், அப்படி அருவறுப்பான தனக்கு இந்த பார்வோனுக்கு அல்லது எகிப்தியருக்கு அருவறுப்பான ஒரு குழந்தை பெட்டியிலே வருகிறது, அந்த அந்த குழந்தையின் மேலே பார்வோனுடைய குமாரத்தையே எப்படிங்க இறக்கம் வைக்க முடியும், சீச்சி இதை தள்ளிவிடு, இது எபிராய குழந்தை, இது அது எங்கேயோ போட்டும் அப்படின்னு அவள் வெறுத்திருக்க வேண்டும் அல்லவா. அவள் வெறுக்கவில்லையே, அவளுக்கு இரக்கம் பிறக்கிறது பாருங்கள். இது என்ன பாருங்கள், இதுதான் வந்து என்னமோ சொல்லுவாங்களே, எதிரி வீட்டுக்குள்ளே போய் எதிரி வீட்டு கண்ணை குடையிற மாதிரிங்கிற மாதிரி. ஆண்டவர் பாருங்கள், இப்போ மோசையை பாதுகாப்பதற்கு வேறு எங்கெங்கே இடம் இருக்குது, எங்கேயுமே இடம் இல்லை, எங்கே போனாலும் பிரச்சனை, அவனை நதியில் போடணும். இப்போ மோசை எப்படி வளர்க்கிறது, சாத்தான் அவனை கொலை செய்யும்படி தேடினான், ஆண்டவர் எப்படி அவனுடைய சதி மேஜை எப்படி திருப்பினார் பாருங்கள். நீ யாரை கொண்டு கொலை செய்ய தேடுறியோ அவன் வீட்டிலே கொண்டே வைக்கிறனப்பா, அவனே சோறு போட்டு வளர்க்குறான். வளர்த்த கடா மார்பிலே முட்டியது, தான் வளர்க்கிற கடா ஒரு நாளிலே தன்னை முட்டும் அப்படின்னு தெரியாமையே பார்வோன் என்ன செய்கிறான், தங்கம் சோறு சாப்பிட தங்கம் பால் சாப்பிட தங்கம்னு அவன் என்ன செய்கிறான், அவன் வளர்க்கிறான். இதுதான் தேவனுடைய வழிகள் சகோதர சொல்லே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் நினைக்கிறோமா எதிரி இப்படி செய்து விடுவான் அப்படி செய்து விடுவான், இல்லை எதிரி வீட்டுக்குள்ளேயே பிள்ளையை வளர்க்க செய்கிறவர் தேவன். பிள்ளைகள் அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமானலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவன் நினைத்தால் தேவன் என்ன செய்வார்னு கேட்டால், மோசையை கொல்ல நினைத்த அதே பார்வோன் வீட்டில் அவனே சோறு போட்டு வளர்க்குறான். அப்படி வளர்க்கும்போது சரி, அந்த நேரத்தில் தான் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இப்போ என்னென்னு கேட்டால், குழந்தை 3 மாதத்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அல்லவா, பால் கொடுத்து வளர்க்கணும், என்ன செய்கிறது அப்படின்னு. இப்போ இதுக்கிடையில் அந்த மோசையுடைய அக்கா யார், மிரியாம். மிரியாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்ல பிள்ளை, பொறுப்பான பிள்ளை, அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்ப்பது அரிது. அவள் நதியோரமாக அந்த கூட போயிட்டே இருக்குது, அவளும் கூடவே போயிட்டே இருக்கிறான். எது வரைக்கும் தான் போவோன்னு நினச்சி போனாலோ தெரில, போனால் கடைசியில் பார்வோனுடைய குமாரத்தை எடுக்கிறத பார்த்தா அவகிட்டே போய் இதுக்கு பால் கொடுக்குறதுக்கு ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கூட்டிட்டு வா அப்படின்னு அவளும் சொல்கிறான். அதற்கு பிறகு போய் அவள் என்ன செய்கிற, யாரை அழைச்சிட்டு வரா, அம்மாவே கூட்டிகிட்டு வரா. எப்படி பாருங்கள் பிளான் பாருங்கள், எப்படின்னு அம்மாவையே கூட்டிகிட்டு வந்து பாருங்கள், எவ்வளவு அதாவது மலை போல் வந்த பிரச்சனை எப்படி தீர்ந்து விட்டது பாருங்கள். அப்புறம் அப்படி சொல்லும் பொழுது தான் அவள் என்ன சொல்கிறாள்னு பாருங்களா, அந்த வசனத்தை தான் நாம் படிக்கணும். 9வது வசனம், பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். சோறு சொல்ல, இதுதான் தேவன் நமக்கு சொல்லுகிற விஷயம். இப்போ உரிமை யாருக்கு அப்படின்னு கேட்டால், பார்வோனுடைய குமாரத்திக்கு தான் மோசே சொந்தம். ஆகவே அவள் சொல்லுகிறாள், இந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போ, எனக்காக வளர்த்துடு, எனக்காக, என்னை ஞாபகம் வச்சுக்க, ஏன்னா இது வந்து இது என்னோட குழந்தை, இது என்னோட குழந்தை, இது உன்னோட குழந்தைன்னு நினைக்காத, இது என்னோட குழந்தை, பார்வோனுடைய குமாரத்தியுடைய குழந்தை அப்படின்னு நினச்சிட்டு எனக்காக வளர்த்துடு, என்னை நினைத்து கொண்டு வளர்த்துடு, எனக்காக, என்னுடைய சபைக்காக, என்னுடைய ஊழியத்துக்காக, எனக்காக வளர்த்துடு, என்னுடைய மகிமைக்காக உன்னுடைய பிள்ளையை வளர்த்துடு, உனக்கு நான் என்ன செய்வேன், சம்பளம் கொடுப்பேன். பிள்ளையை வளர்க்குறக்கு ஆண்டவர் சம்பளம் கொடுப்பாருங்களா, கண்டிப்பாங்க. அதனால் ஐயோ இதுகளோடு கிடந்துக்கிட்டு நான் போராடுறதுக்கு நான் எங்கேயாவது போயிடலான்னு இருக்கனால நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். நான் இன்றைக்கி ஒரு டீச்சராக போயிருந்தேன்னா, நான் இன்றைக்கி ஒரு நர்ஸாக போயிருந்தேன்னா, நான் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன், இதுகளோடு கிடந்துக்கிட்டு நாம் இதை பெற்றது பெருசு, இதை பெற்று வளர்க்குறது ஐயோ சாமி அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா, கவர்மெண்ட் சம்பளத்தை விட பெரிய சம்பளத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமாம் பாருங்கள், பிள்ளையை வளர்ப்பதற்கு என்னது கரும்பு திங்கிறதுக்கு கூலியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறது. ஆமாம். எனவே சகோதர சொல்லே, கடைசியில் என்ன நடந்தது, அந்த பிள்ளை அந்த அந்த
அந்த அம்மா வளர்த்தால், எத்தனை வயது, ஒரு 10 வயசு வரைக்கும் வளர்த்துருப்பாளோ தெரில, வளர்த்து திரும்ப பார்வனுடைய குமாரத்திக்கிட்டே கொண்டு விட்டால், அந்த 10 வயசுக்குள்ளாக அவள் அவனை வளர்த்து தேவனை பற்றின காரியங்களை சொல்லி, அதற்கப்புறம் நாம் வாசிக்கிறோம் எபிரேயரில், அதை படிக்க வேண்டாம், எபிரேயரில் இருக்கிறது மோசே பெரியவனான போது அப்படின்னு இருக்கும். பாருங்கள், கொஞ்ச காலம்தான் மோசேனுடைய அம்மாவிடத்திலே மோசே வளர்ந்தான், அதற்கப்புறம் அங்கே போயிட்டான். அந்த கொஞ்ச வருஷத்திற்குள்ளாக தேவனை பற்றினத காரியங்களை சொல்லி 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 கொடுத்து சொல்லி கொடுத்து பெரியவனான போது அவன் கெட்டு போகலை. இப்போ நாம் நினைக்கிறோம்லவா, வாலி பிள்ளைகள் வளர்ந்து கெட்டு போய்விடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினை. இல்லை, நாம் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை தேவனுக்காக, மகனே மகளே நீ தேவனுக்கானவள், தேவனுக்காக நீ வளர்கிறாய் அப்படின்னு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு தேவனை முக்கியப்படுத்தி சொல்லியிருந்தால். நாம் வாசிக்கிறது என்னென்னு கேட்டால், மோசே பெரியவனான போது அவன் எதை வெறுத்தான் எழுதியிருக்கிறது, தன்னுடைய ஐடி கம்பெனி வேலையை வெறுத்தான், தனக்கு இருக்கிற பெரிய அந்தஸ்து, நான் 2,000,000 சம்பளம் வாங்குறதுங்கிற வேலையை வெறுத்தான், அவனுக்கு மிகுந்த பெரிய போஸ்டிங், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படிங்கிறத வெறுத்தான். எத்தனை விஷயங்களை வெறுத்து தள்ளினான் பாருங்கள். இது எரிய அற்புதம் அளவு. இதைத்தானுங்க இந்த உலகத்தில் தேடோ தேடோன்னு தேடுறாங்களே, இதுக்கு விசுவாசத்தை வேற பயன்படுத்துகிறாங்களே, ஆனால் அவன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறானே. அப்போ பாருங்கள், அந்த தாய் அவள் எப்படி வளர்த்திருப்பாள். கொஞ்ச காலத்துக்குள்ளாக தாய்ப்பாலை ஊட்டினது மட்டுமல்லாமல் விசுவாசத்தை ஊட்டினாள், விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தாள். ஆகவே மோசே பெரியவனான போது அவனுக்குள் பெரிய மாற்றம் உண்டானது, பெரிய மாற்றம் உண்டாகி, இந்த எல்லா சுகபோகங்கள் சொத்து எல்லாம் என்னை விட்டு போகட்டும், நானும் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன், தேவன் என்னை அழைத்த ஊழியத்திற்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி மோசே இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிடுவதற்காக வந்தான். அப்போ இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னு கேட்டால், சிறு பிள்ளையிலிருந்தே தேவன் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். சவோர் சொல்லி சிறு பிராயம் தொட்டே சாத்தான் நம்முடைய பிள்ளைகளை கொள்வதற்கு அவன் முயற்சி செய்வான், ஆனால் தேவனோ அவர்களை என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். நான் ஒரு 17 வயசாக இருந்தபொழுது ஒரு நீச்சல் தெரியாத நான் என்ன செய்தேன்னு கேட்டால், ஒரு வாய்க்காலில் ஒரு பெரிய ஆற்றுல போய் நீச்சல் அடித்து பழகலான்ட்டு போனேன். அந்த அன்னைக்கு உண்மையை சொல்கிறேன், அந்த அன்னைக்கு நான் இறந்திருக்கணும். ஆமாம், அந்த அன்னைக்கு கண்டிப்பாக இறந்திருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில், ஒரு சடன் நேரத்தில் எனக்கு உதவி கிடைத்து என்னை தூக்கி வெளியில் போட்டாங்க. சாத்தான் பாருங்கள், நம்மை பல நேரங்களிலே நம்ம என்ன செய்ய பார்ப்பான் அப்படின்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையை முடிக்க பார்ப்பான், குறிப்பாக சிறு பிள்ளைகளிலிருந்து. தேவனோ, தேவன் எந்த பிள்ளையை தெரிந்து கொள்கிறாரோ, யாரை தெரிந்து கொள்கிறாரோ, அவர்களை அவர் என்ன செய்கிறார், அவர் பாதுகாப்பார், அவர் பாதுகாப்பார். ஆமாம், அதனால் நாம், தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். அது எந்த அளவுக்கு பாதுகாப்பார்னு கேட்டால், எதிரி வீட்டுக்குள்ளே வைத்து பிள்ளைகளை வளர செய்வார், அது அவருடைய ஞானம். அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எதிர்காலத்தில் அவன் என்ன ஆவானோ, ஏதாவானோ, அப்படி ஆவானோ, இதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒரு கவலை உங்களுக்கு இருக்கணும். என்ன கவலை? ஆண்டவரே, என் பிள்ளை வளரும் பொழுது உம்முடைய சீசனாய் மாறணும், உம்முடைய சபைக்கு அவன் ஆதரவாக இருக்கணும், இதை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், அவன் என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணும், எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். அதை பற்றியெல்லாம் போய் உட்கார்ந்து மணிக்கணக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த ஒன்றை செய்து விடுங்கள். என்ன, அவர் பாருங்கள், பிறக்கும் போதே அவனை காப்பாற்றின ஆண்டவர் அல்லவா, பிறக்கும் போதே காப்பாற்றினவர், வளர செய்தவர். இப்போ என்னுடைய வேலை என்னென்னு கேட்டால், இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடுது, என்னுடைய பிள்ளை. நம்முடைய பிள்ளைகள் யாரும் நமக்கு சொந்தமல்ல சகோதர சொல்லி, நாம் வேலைக்காரர்கள், இந்த வேலை செய்கிறதுக்கு சம்பளம் ஆண்டவர் கொடுப்பார், அவ்வளோதான். ஆமாம், ஏதோ என்னோடய பிள்ளை என்னோடய உயிருங்க அப்படின்லாம் சொல்லாதிருங்கள். தயவுசெய்து, உங்கள் உயிர் கிடையாது, அது தேவனுடையது, அது தேவனுடையது. தயவுசெய்து தேவனுடையதை போட்டு பற்றி கொள்ளாதிருங்கள். இல்லை இல்லை இல்லை, அது தேவனுக்கு சொந்தம். என்னுடைய வேலையெல்லாம் ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் அவனை வளர்க்குறது தான் என்னோடய வேலை. அதற்காக நான் எதையும் கேட்கவும் மாட்டேன். எனக்கு தேவன் சம்பளம் கொடுப்பார், என்னை ஆண்டவர் போஷிப்பார், என் பிள்ளை அல்ல, என்னை ஆண்டவர் போஷிப்பார். பிள்ளைகள் போஷிக்கிறது தவறென்று நான் சொல்லவில்லை சகோதர சொல்லே, நம்முடைய எதிர்பார்ப்புகளை நான் சொல்கிறேன்.